அனைவருக்கும் வணக்கம். வெகு நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களோட ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா, உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டினியூஸாக என்னால் வீடியோ செய்ய முடியும். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸி ட்ரிக் டு ஃபைண்ட் எ பீரியட் நம்பர். அடுத்த வீடியோவில் குரூப் நம்பர் நான் சொல்கிறேன். இப்போ பீரியட் நம்பர் மட்டும் எப்படி குயிக்காக கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து கேளுங்க, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஈஸியான வழியை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1, என்ன பண்ணணும், எந்த அட்டாமிக் நம்பர் இருக்கோ அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ அட்டாமிக் நம்பரை வச்சு உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வீடியோ லிங்க் வேணும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு எழுத லேர்ன் பண்ணுங்கள், எழுத கற்றுக்கோங்க. ஈஸியாக எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஈஸி ட்ரிக் டு ஃபைண்ட் பீரியட் நம்பர் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் அட்டாமிக் நம்பர் எழுத சொல்லிட்டேன். எப்படி அட்டாமிக் நம்பர் எழுதணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அடுத்தது என்ன செய்யணும், அரேஞ்ச் இட் பேஸ்ட் ஆன் ஷெல் ஆர்டர். உங்களுக்கு ஷெல் ஆர்டர்னா என்னென்னு தெரியும், நம்பர் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, இதுதான் ஷெல் ஆர்டர். என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை மீன் பண்ணுது. ஸோ அதுதான் இங்கே நான் ஷெல் ஆர்டர்னு சொல்கிறேன். அந்த வரிசையில் நீங்கள் எழுதணும், அதுதான் ஷெல் ஆர்டர். எனர்ஜி ஆர்டரில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும், அதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, அந்த லாஸ்ட்டு ஷெல் இருக்குல்ல, இல்லை என் வேல்யூ எழுதுவீங்கல்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் பீரியட் நம்பர். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் என் வேல்யூ, என் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை ரெஃபர் பண்ணுது. உதாரணத்துக்கு அட்டாமிக் நம்பர் 11 எடுத்துக்கலாம். 11னா உங்களுக்கு தெரியும், அது வந்து சோடியம். அட்டாமிக் நம்பர் 11 அப்படின்றது சோடியம். அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p6, 3s1, 2+2, 4, 4+6, 10, 10+1, 11. ஸோ அட்டாமிக் நம்பர் 11 அப்படின்றது சோடியத்தை மீன் பண்ணுது. இதில் பாருங்கள், ஏற்கனவே அந்த n ஆர்டரில் தான் இருக்குது, ஷெல் ஆர்டரில் தான் இருக்குது. இது 1 தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் 2s வருது, அப்புறம் 2p, அப்புறம் 3s வருது. இந்த 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லுன்னு சொல்லணும், இந்த 2s-ம் 2p-ம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெயின் செல்லுன்னு சொல்லணும். இந்த நம்பர் 3 இருக்குல்ல, இதுதான் என் வேல்யூ. இந்த 2-ம் என் வேல்யூ தான், இந்த 1-ம் என் வேல்யூ தான். ஆனால் இந்த 3 இருக்குல்ல, இந்த 3-ன்றது மேக்ஸிமம் என் வேல்யூவை ரெஃபர் பண்ணுது, அதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ என் வேல்யூ என்ன அப்படின்னா 3-ன்னு வருதா. ஸோ இதனோட பீரியட் நம்பர் 3, சோடியத்தோட பீரியட் நம்பர் 3. நீங்கள் வேணால் இப்போ பீரியாடிக் டேபிளை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் இருக்கும், ஃபஸ்ட்டு பீரியட். செகண்ட் பீரியடில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் லித்தியம். தேர்ட் பீரியடில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் சோடியம். உங்களுக்கு தெரியும் அடுத்தது பொட்டாசியம் வரும், ருபீடியம் வரும், சீசியம் வரும். ஸோ 3 அப்படின்றது எதை மீன் பண்ணுது, சோடியத்தை மீன் பண்ணுது. பீரியட் நம்பர் 3-ன்றது சோடியம். சோடியம் பிலாங்ஸ் டு பீரியட் நம்பர் 3. இன்னொரு உதாரணம், மேங்கனீஸ் எடுத்துக்கோங்க. அட்டாமிக் நம்பர் 25, மேங்கனீஸ். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d5. இதுக்கு பேர் எனர்ஜி ஆர்டர். இதில் தான் நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், ஷெல் ஆர்டர். பாருங்கள், 1s ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் 2s 2p வரும், அப்புறம் 3s 3p 3d. இதுதான் ஷெல் ஆர்டர். கடைசியாக 4s வரும். ஸோ இந்த 4-ன்றது தான் மேக்ஸிமம் n வேல்யூ. அப்போ mn-னோட பீரியட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. மேங்கனீஸோட பீரியட் நம்பர் 4. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். அழகாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்க, கடைசியாக இருக்கிற n வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க, அந்த n வேல்யூ தான் பீரியட் நம்பர். இதே மாதிரி இன்னொரு ட்ரிக், அதாவது குரூப் நம்பர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து சப்ஜெக்டை லேர்ன் பண்ணோம் அப்படின்னா லைன் பை லைனாக என்னென்ன சொல்கிறோமோ அதை காது கொடுத்து நல்லா கவனித்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நான் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லா சிலபஸுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.